ஒரு ஃபிகர பாக்குறான், அத சொல்லுங்க பண்ணதான் டேடி அவ பேசுறான். ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் வந்தா நார் ரோட்ல தான் ஆட் பண்றா. ஆட் பண்ணடா அவனே. ஸ்டார்ட் பண்ணி தான் வந்திருக்கான். என்னடா நம்மடா தெரிஞ்சிட்டு தான் பஸ்ஸ கண்ணல காமிச்சிருக்காங்க. பஸ்ஸ பாக்குறது நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சு பா. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிற பஸ்ஸு வந்தாச்சு. மூணு நாள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன பஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஜோதி ட்ராவல்ஸ் தாங்க. பஸ்ஸு நைட்டு பாட்டு போட ஆடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க, குறைய சொல்ல முடியாது. அடுத்து எல்லாரும் உள்ளே ஏறும்போது விளாக் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த பஸ்ஸை பாருங்கள். எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறும்போது பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க, ஸோ வீடியோ எடுக்க முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே டான்ஸ் ஆன வீடியோ தான் இருக்கும். ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் மூணு நாள் ட்ரிப்பு போகிறதா சொல்லியிருப்போம். மூணு நாள் ட்ரிப்பை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இன்னொன்று மெயின் திங், ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுகிறேன், ஸோ மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த டைம் மாற்றிக்கலாம், கொஞ்சம் ஆடியோ கிளியராக இருக்காது. மூணு நாளும் பெருசாக விளாக் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பிளேசஸை பார்ப்போம். அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு பேசுகிறேன். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் ரீச் பண்ணியாச்சு. என்னோட அப்படின்னா திருப்பரப்பு தான். பட் காலைல பல்லுதேக்கெலாம் வந்து நடந்து வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. என்ன வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அருவியும் இல்லை, இது ஒரு லேக்கும் இல்லை, பட் ஆனால் ஏதோ ஒரு பிளேஸ் என்னென்னு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு போட்டிங் அப்படின்னு. முடிஞ்சளவுக்கு கீழே வச்சு காட்டேன், அடுத்து மேலே இருக்க அந்த பாலத்தில் ஏறி போய் காட்டுறேன். இப்போ எடுத்தாங்க மேலே போவோம். ஆக்சுவலாக போட்டிங் போட்டிருந்துச்சு. ஆமாம், இந்த இடத்துல எப்படி போட்டிங் போவாங்கன்னு எனக்கும் தெரில. ஆனால் பிளேசஸ் செம்மையாக இருக்குது. கரெக்டாக போட்டிங் சொல்லி ஒரு பிளேசஸ் போட்டிருக்கோம், அங்கே வந்து பாருங்கள். என்னடா ஏதோ அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் வந்தாச்சு, இவ்வளோ தடைகளை தாண்டி. இப்போ பாருங்கள், இடத்த பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குது. காலங்காலத்தில் ஆறு மணி டென்ஸ் வந்து இப்படி ஒரு சீனரி பார்ப்போம், கண்டிப்பாக பார்க்குறேன். லாஸ்ட் இந்த தண்ணி தான் கீழே பால்சாத்து விடுங்கன்னு நினைக்கிறேன். அள்ளி விடு, கண்டிப்பா கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஒவ்வொரு பாதையாக குச்சி குச்சி தான் இங்கே வரணும். கரெக்டாக வந்தீங்கன்னா இங்கே தலைவர் நிற்பார். தலைவர்லேருந்து ரெண்டு படி ஏறி அங்கிட்ட கூடி சுற்றி அந்த பாலத்தை பிடிச்சிடலாங்க. அங்கே நின்று வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். நீங்கள் நல்லா இருந்துச்சுண்ணா. இப்போ பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு. ஆல்ரெடி பாதி பேர் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்ம அந்த பிளேஸ் பார்த்துட்டு வந்தோம், இப்போ தான் குளிக்க போகிறோம். ஏ சிவந்து வந்தாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வாத்தியார் கூட சேர்ந்து நின்று ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு, நீங்கள் திருப்பரப்பு போனால் என்ட்ரி எவ்வளோ, குளிக்க எவ்வளோ அப்படின்னு பார்க்குறக்கு இந்த போர்டை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் நேராக சாப்பிட கிளம்பிட்டோங்க. எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சித்ரா. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர்லையும் தமிழ்நாடு பார்டர்லையும், அதாவது பார்டரில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரே டயத்தில் 63 பேர் உட்காந்து சாப்பிட இடம் இல்லைனாலும், ஸோ நாங்கள் வெயிட் பண்ண தான் செஞ்சோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சோம். ஆனால் காலையில் பொரோட்டா இருந்துச்சு. பொரோட்டாவும் முட்டைக்கறியும் வாங்கினோம். பொரோட்டா 10 ரூபா, முட்டைக்கறி 30 ரூபா. உண்மையிலே டேஸ்ட் ஆனால் வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கல. திருப்பரப்பு முடிச்சுட்டு திருவனந்தபுரம் கிளம்பியாச்சுங்க. திருவனந்தபுரத்தில் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ஜூக்கு தாங்க போகிறோம். ஜூவில் பெருசாக அந்தளவுக்கு விளாகே பண்ணல. ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக கத்தி கத்தி ஆக்சுவலாக வாய்ஸே வரல அங்கே வச்சு. ஸோ பண்ணாலும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பண்ணலை. ஸோ அங்கே எடுத்த பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். காலைல பார்த்தீங்கன்னா திருப்பரப்புங்களை பார்த்தது, அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் பார்க்குறேன். என் ஊரில் கேட்கும்போது எனக்கே என் ஊரில் தானே அப்படிங்கிற டவுட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. திருப்பரம் முடிச்ச உடைய நேரம் பார்த்தீங்கன்னா ஷூ போயிருந்தோம். ஷூவில் என்னால் சத்தியம் லாக் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆயிடுச்சு. ஷூவை முடிச்சு சாப்பிட்டு முடிக்க எல்லாம் முடிக்க 4 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலி பீச்சுக்கு வந்துருக்கோம்.
வேலி பீச்ல இருந்து கிளம்பியாச்சு. இப்ப போற வழியில இருக்க கடையெல்லாம் போற வழியில பார்ப்போம். வாங்க என்ஜாய் பண்ணிட்டு வேலி பீச்ல இருந்து கிளம்பியாச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னி வந்துருக்கு. பார்க்கு, ஹார்ஸ் ரைடிங், போட்டிங், இன்னும் பார்க்கு சுத்தி பார்க்கல. போகும்போது அப்படியே பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு போவோம், பார்ப்போம். அண்ட் தென் வேலி பீச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரைடு இருந்துச்சுங்க. ஓவரால் பீச் ஃபுல்லாக நடந்து பார்க்காம ட்ரெயினில் போய் பார்க்கலாம். கிட்ஸுக்கு 50, அடல்ட்ஸுக்கு 70 சொல்லாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா போட் ரைடு இருந்துச்சு. அண்ணன் பக்கம் வடச்சென்னை படத்தில் போன மாதிரி போனார். ஸ்பீட் போட் ரைடுங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடுங்க. எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபான்னாங்க. சரி ஓடியாவது போகும் பார்த்து நடத்தி கூட்டு போனாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் கண்டிப்பாக ஏறியே ஆகணும்னா, சரி நீ பாட்டு பாடிக்கிட்டே போ, நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வேலி பீச்சை முடிச்சாச்சுங்க. அந்த பார்க்கில் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிட்ஸுக்கு இருக்கு. கிட்ஸோட போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குமுகம் பீச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன முகமோ போனாலும் தெரியும். அங்கே போயிட்டு பார்ப்போம், இல்லாட்டி அடுத்த நேராக லூலு மால் தாங்க. சங்குமுகம் பீச் போகிறவங்களும் இருட்டி இருச்சுங்க, அந்தளவுக்கு வெளிச்சம் இல்லை. ஸோ கிளாரிட்டியாக எடுக்க முடியல, வீடியோ கருப்பிடிச்சு தான் இருந்துச்சு. பீச் முடிச்சுட்டு நேராக லூலு மால் கிளம்பியாச்சுங்க. லூலு மால்லையும் விளாக் பண்ணல. என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒன்று அதிகமாக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு சின்ன சம்பவம் ஆச்சுங்க, என்னங்கிறத லாஸ்ட் வீடியோ என்ன சொல்லியிருக்கேன். மால் முடிச்சுட்டு நேராக ரூமு கிளம்பியாச்சுங்க. ரூம் எனக்கு அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. இதோட டே 1 முடிஞ்சுங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இது நம்ம வீட்டு மொட்டை மாலில் தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த இடமும் தெரியும், இந்த டீஷர்ட்டும் சரி. ஸோ ஓகே, இப்போ எதுக்காக இந்த டாக் அவுட் பண்ணி ஜூவில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு பிளாக் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு குரலே இல்லை, ஐவி நைட்டு ஃபுல்லாக கத்தி கத்தி தொண்டை கீழ்ந்து போச்சுங்க. ஸோ பேசவே முடியல. ஸோ 1-2 பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சங்குமுகம் பீச்லேயும் பிளாக் பண்ண முடியல. போகிறவங்களையும் நல்லா இரிட்டிச்சுங்க. ஃபோனில் ஃபோட்டோ கூட எடுக்க முடியலனால அந்தளவுக்கு இரிட்டிருச்சு. ஸோ ஒரு பிக் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். இப்போ லூலு மால் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, வழக்கம் போல் நடக்கிறது தான். வழக்கம் போல் லூலு மாலுக்கு என்ட்ரி கொடுத்து லாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபோனை வச்சுட்டு. அங்கே இருக்க கேரளா பசங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஆள் லாக் பண்ணுறாங்க அப்படின்னாலே சிரிக்காம செய்வாங்க. ஃபோனை தூக்கிட்டு தனியாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனால் நம்ம அவங்க நான் வச்சுருந்த செல்லை வச்சு சிரிச்சிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணலை, அப்படியே விட்டாச்சு. ஆனால் அன்னைக்கு நினச்சேன் கண்டிப்பாக லூலு மால நம்ம கேமரா நம்ம ஆப்பிள் ஐஃபோனால் கண்டிப்பாக லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எனக்கே ஒரு சேலஞ்ச் பண்ண வச்சுக்கிட்டேன். ஸோ பண்ணுவோம் ஒரு நாள் கண்டிப்பாக. ஆனால் அது என் கையிலையும் இருக்குது, உங்கள் கையிலையும் இருக்குது. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா சரியான அட்ராசிட்டிங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற டேத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.